கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை யாவரையும் இந்த இனிமையான நேரத்துல சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தத்தின் வார்த்தை தந்து அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. விதைத்தவர் நிச்சயமாக அறுவடை செய்வார். இந்த நாட்கள்ல தேவனைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள ஆண்டுடைய வசனத்தை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 12:2 நாம் தியானிப்போங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்னொரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். ஆம் தேவ ஜனமே, இந்த வாக்கியங்கள் சபைக்கு உயிர் நாடியாக இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய மனது ஆண்டவருக்குள்ள புதிதாக மாறணுமா? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தின் நேரத்துல நாம் எல்லாம் பகுதியில பார்க்க கேட்கும் போது இன்னைக்கு நாம் நிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். யாரு நிந்திக்கிறோம்? நம்முடைய அரசாங்கத்தை ஏதோ ஒரு விதத்துல நிந்திக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களை நிந்திக்கிறோம், கடைசியாக சபையை நிந்திக்கிறோம், முடிந்த அளவுக்கு ஊழியக்காரன் நிந்திக்கிறோம், அதுக்கு மேலான ஒரு விஷயம் கர்த்தரே நிந்திக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, உன்னுடைய மனதை புதிதாக நீ மாற்றிக்கொள். தேவன் மேல இருக்கிற சிந்தனை புதிதாக மாறட்டும், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை புதிதாக மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வெளிப்பாடு 21 நம்ம வாசிக்க கேட்கும்போது, நான் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை நான் நியமித்து வைப்பேன். ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனைக்கு கர்த்தர் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய மனதுள்ளராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் நினைக்காத விஷயம், இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காத விஷயம், இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காத ஒரு காரியத்துல ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுக்க மகத்துள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு இடத்தை தான், இதுவரைக்கும் நீ கொடுக்காத ஒரு இடத்த ஆண்டவருக்கு தான். ஆண்டவர் முக்கியமாக அந்த இடத்த முழுமையாக ஆளுக செய்யும்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நான் விசுவாசிக்கிறேன், நீ இருக்கிறவனவாக நீ இருக்க மாட்டே. எப்பொழுது உன்னுடைய மனம் புதிதாகிறதோ தேவ ஆவியானவர் உன்னை சூழ்ந்து கொள். நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த இனிமையான நாளாக வைத்திருக்கிறார் உலகாக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த இனிமையான நாள் ராஜா, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தந்த அருமையான தருவாய்வுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல ராஜா உலகத்துக்கு ஒரு முகமும் குடும்பத்துக்கு ஒரு முகமும் சபைக்கு ஒரு முகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உள்ளே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை, நான் வெளியே இருந்தாலும் தேவனுக்கு பிள்ளையாக நான் இருப்பேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு மனுஷன் ஆண்டவரே ரெண்டு காரியம் ரெண்டு எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்